Hi, this is Dr.R.Kishore Kumar from Tamil Nadu. In the video, we will talk about the famous breed, the Palamayana, the Chiriya Uru, the Thai breed. So, Shih Tzu is a breed. The Shih Tzu origin is a breed. The Tibet is a breed. The Anger in the China, okay, the Salapata, Angula, Arasakudmangala, Ladiga, Lula, Virimbi Valarkapata or Nainum, the Shih Tzu on the Miga Palamayana or Nainum, Merandaira Vardangal Munal, Lirandak, Nare Valla Trukuripulum, and the Buddha Madakovil Galanganga on the Woviangal, Maria Patrakan, the Shih Tzu, Watta Uru Amaipodi and Igal in Woviangal, Nare Rikide, Madri, and the Shih Tzu Lion Dog, having her name on the Chinese La Chirkanga. காரணம் என்ன இதோட மூஞ்சி நல்ல பெருசா இருக்கும் ரவுண்டா இருக்கும் கண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கண்களா இருக்கும் டார்க்கர் கலர்ல இருக்கும் ஸ்கல்ல ரெண்டு காதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பிராடா இருக்கும் நல்ல ஒரு சிங்கத்தோட தலை மாதிரி இருக்கும் சோ அதனால முடியும் அதிகமா இருக்குிறதுனால இதுக்கு லயன் டாக் அப்படிங்கற ஒரு நேமும் இருக்கு அதே மாதிரி வந்து கிரசாந்திமம் அப்படிங்கற ஒரு பூவோட நேம்ல கிரசாந்திமம் டாக்னு அந்த Shih Tzu-க்கு பேர் வச்சிருக்காங்க முடி வந்து அந்த பூவுல கிரசாந்திமம் பூவுல வந்து எப்படி வந்து நடுவுல ஆரம்பிச்சு அவுட்டர்ல வருமோ அதே மாதிரி இதோட லாங் ஹேர்னு சொல்லக்கூடிய நீளமான முடி அதே மாதிரி இருக்கும் அந்த பூவுல இருக்கிற மாதிரியே இருக்கிறதுனால கிரசாந்திமம் டாக்ங்கற ஒரு பேரும் இதுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த பிரீட வந்து உருவாக்குனதுக்கு நிறைய தியரிஸ் சொல்றாங்க சோ வந்து மெஜாரிட்டி எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு தியரி என்னன்னா லசாப்சோ அப்படின்னு ஒரு பிரீட் இருக்கு அதுவும் திபெத்தில் தான் ஆரிஜின் ஆனது ஸோ அந்த பிரீடும் பிக்கினீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரீடும் ரெண்டு கிராஸ் பண்ணி தான் இந்த பிரீடை உருவாக்குனாங்க Shih Tzu-வை உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு தியரியை தான் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த லசாப்சோ பிக்கினீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு டாகோட கிராஸ் தான் வந்து அதோட வழித்தோன்றல்கள் தான் இந்த Shih Tzu அப்படிங்கிற ஒரு தியரியை தான் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிரீடை வந்து திபெத்தில் வந்து உருவாக்கப்பட்டாலும் அங்கிருந்து சீனாவுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்குள்ள ராயல் இம்பீரியல் கோர்ட்டுன்னு சொல்லக்கூடிய ராஜ அவைகள்லையும் பிரபுக்கள் அதே மாதிரி ராஜ வம்சங்கள் அவங்களாலையும் விரும்பி இதை வளர்க்க ஆரம்பித்தாங்க நிறைய ப்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அந்த மாதிரி ராஜாக்கள் மினிஸ்டர் அமைச்சர்கள்லாம் இரவில் நேரங்களில் தூங்கும்போது இந்த Shih Tzu வந்து அவங்க கால் அடியில் வந்து படுத்து தூங்கும் ஸோ அதுக்கு நிறைய முடி இருக்கிறதுனால காலை வந்து சூடாக வச்சுக்கலாம் ஏன்னா சைனா திபெத்துங்கிற ஏரியாவெலாம் ரொம்ப குளிர் நிறைந்த ஒரு பிரதேசம் ஸோ காலை சூடாக வச்சுக்கிறதுக்காக அதில் படுத்து தூங்குகிற பழக்கம் இந்த Shih Tzu-க்கு அதிகம் ஸோ கால் பகுதியை வந்து ரொம்ப சூடாக வச்சுக்கிறதுக்காக இது அதிக அளவில் அவங்க வந்து விரும்பி வளர்த்துருக்காங்க ஸோ மடியிலேயே வச்சுக்கிறதுனால அதை லேப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிரீடு வந்து அங்கிருந்து ஆரம்ப காலகட்டத்தில் சைனாவில் உருவாக்கப்பட்டாலும் அந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வெளியே அதை கொடுக்கல ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வேணும்னு விடாப்பிடியாக வச்சுக்கிட்டாங்க ஸோ 1935 தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து யூகே லண்டனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அங்கே உள்ள கெனல் கிளப் எல்லாம் இதுக்கு வந்து ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் யூரோப்லேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து சண்டை போட்ட வீரர்கள்லாம் அவங்க கையோடு இந்த Shih Tzu-வை எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இது அமெரிக்காவிலேயும் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது இந்த Shih Tzu டாக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனாலும் உருவத்தில் ரொம்ப மிக சிறியதாக இருக்கிறதுனாலையும் நிறைய பேர் வந்து இதை விரும்பி வளர்க்குறாங்க ஸோ இந்தியாவிலையும் நிறையா இருக்குது தமிழ்நாட்டிலையும் நிறையா இருக்குது ஸோ அடுத்து Shih Tzu-வோட அப்பியரன்ஸை பார்க்க போகிறோம் அமெரிக்கன் கெனல் கிளப் வந்து இதை வந்து டாய் ப்ரீட் அப்படின்னு வந்து வகைப்படுத்தியிருக்காங்க டாய்னா பொம்மை அப்படிங்கிற மீனிங்கு அதே மாதிரி எஃப்சிஐ வந்து பார்த்திங்கன்னா கம்பானியன் அண்ட் டாய் ப்ரீடுன்னு அதை வகைப்படுத்தியிருக்காங்க ஸோ இதோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்க டாகோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.9 to 11 inch இருக்கும் மேல் அண்ட் ஃபீமேலு அதே மாதிரி வெயிட் வந்து பார்த்திங்கனாக்க 4 to 7.5 kg வரைக்கும் இருக்கும் 7.5 kg இருக்கும் 4 to 7.5 kg வரைக்கும் இருக்கும் ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ அந்த மல்டி கலர் வரும் ட்ரை கலர் வரும் அதே மாதிரி பை கலர் வரும் ஸோ கோல்டு லைட்டு ப்ரௌனு பிளாக்கு ஒயிட்டு கிரே இந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் ஆகியும் வரும் இதில் நிறைய கலரில் வர வாய்ப்பு இருக்குது இதோட மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா முக அமைப்பு தலையமைப்பு வந்து உருண்டையாக இருக்கும் கண்கள் நல்லா டார்க்காக பெருசாக இருக்கும் தலைக்கு நடுவில் உள்ள பகுதி வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் காது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மடிஞ்சிருக்கும் நீளமான முடியால் மூடி இருக்கும் ஸோ தலையை பார்க்குறதுக்கு ஒரு லயன் மாதிரி சின்ன சிங்கத்தோட தலை மாதிரி தெரிகிறதுனால இதுக்கு லயன் டாக் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது கோட்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட்டு சில்கி லாங் டபுள் கோட்டுன்னு சொல்லலாம் வெளியே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் தர வரைக்கும் கூட நல்ல ப்ரீடில் வந்து பார்த்திங்கன்னா அது நடந்து போகும்போது
தரையிலெல்லாம் இழுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு நீளமான ஒரு முடி வளர்ந்துருக்கும். அடுத்து வந்து இன்னர் கோட்டு ஒன்று இருக்கும், அது ரொம்ப ஃபெதரியாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரீடில் வந்து இன்னொரு பெரிய யுனிக்கான கேரக்டர் என்னன்னாக்கா முடி கொட்டாது. அந்த ஜிட்ஸுவில் வந்து பார்த்திங்கன்னா முடி அதிக அளவில் கொட்டாது. ஸோ லாங் ஹேராக இருந்தாலும் முடி கொட்டாது. அதே மாதிரி லாங் ஹேர் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா க்ரூமிங் டெய்லி பண்ணணும், இல்லைன்னா திரி திரியாக அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்ட. இந்த நீளமான முடியை நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஷோ பண்ணுறதுக்காக உள்ள ஜிட்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா முடி நீளமாக வச்சு தலையில் ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு கொண்டையெல்லாம் போட்டு ஒரு மீசையெல்லாம் வச்ச மாதிரி தாடியெல்லாம் வச்ச மாதிரி அழகாக கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு டைப்பான கட்டிங் வந்து இதுக்கு நிறைய பண்ணுறாங்க. ஒன்று வந்து பப்பி கட்னு சொல்லுவாங்க, ஸோ அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியா மாதிரி இடங்களுக்கு வெப்பம் அதிகமாக உள்ள டிராபிக்கல் கிளைமேட்டுக்கெல்லாம் முடியை வந்து ஷார்ட்டாக வந்து ட்ரிம் பண்ணி அதுவும் ஏப்ரல் மேயில் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து ஷோ டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும், ரொம்ப மெயின்டெனன்ஸ் ராயல் லுக்கில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நடந்து போகும்போது முடி வந்து தரையில் வந்து இழுத்துக்கிட்டு போகும், தலையில் கொண்டை போட்டிருப்பாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரீடை வளர்க்கணும்னா நீங்கள் ரெகுலராக க்ரூமிங் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா முடி ஒன்றோட ஒன்று ஒட்ட வாய்ப்பு இருக்குது, திரி திரி ஆயிரும். ஸோ அதனால் இந்த ப்ரீடை வாங்கி நீங்கள் வளர்க்க ஆசைப்பட்டால் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, க்ரூமிங் ரெகுலராக பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரீடை வாங்கி வளங்க. அடுத்து ஜிட்ஸுவோட டெம்பர்மெண்ட்டை பார்க்க போகிறோம், கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாகு, எல்லாரோடையும் ரொம்ப அஃபெக்ஷனாக, ஃபேமிலி மெம்பர்ஸோட குழந்தைங்களோட வயதான முதியவர்கள் இருந்தால் கூட அவங்கள்ட்ட ரொம்ப அழகாக அன்பாக பழகக்கூடிய ஒரு நாய் இனம் தான் இந்த ஜிட்ஸு. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு ப்ரீடு. இன்டோரில் வளர்க்குறது தான் இது ரொம்ப பெஸ்ட்டு, ஏன்னா முடி அதிகமாக இருக்கிறதுனால வெளியே எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்கு, சன் ஸ்ட்ரோக் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து அதோட மூஞ்சி பகுதி, மசில்னு சொல்லக்கூடிய மூக்கு பகுதி ரொம்ப ஷார்ட்டாக தட்டையாக இருக்கிறதுனால கண்ணில் வந்து பக்குக்கு எப்படி சொல்லியிருந்தானோ, கண்ணில் வந்து ஏதாவது செடிக்குள்ளே ஓடும்போது இல்லை முட்புதர்கள் உள்ள இடத்துல ஓடும்போது கண்ணில் வந்து குத்தி ஐயில் இன்ஜுரி வர்றதுக்கு, அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை இன்டோரில் வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ரீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து ட்ரெயினிங் வந்து பார்த்திங்கன்னா இது டாய் ப்ரீடு, ரொம்ப ஸ்டப்பானாக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரெயின் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும்னா ஒரு 20 தடவை சொன்னால் தான் அது கேட்கும். ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, ஸோ அதுக்கு ரிவார்ட் டெக்னிக்ஸ், அந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அது மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது. ஸோ அது மாதிரி தொடர்ந்து தட்டி கொடுத்து அதை பாராட்டி கமெண்ட்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒபீடியன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து டாய் ப்ரீடாக இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது புது ஆளுங்க வர்றாங்கன்னாக்க குறைக்க ஆரம்பிக்கும், வாட்ச் டாக்னு சொல்ல அலர்ட்னஸ், அதாவது ரொம்ப போய் கடிக்காது. ஸோ புது ஆளுங்க வந்துச்சுன்னா பயங்கரமாக குறைச்சி அவங்க வர்றதை வந்து நமக்கு அடையாளப்படுத்தும். ஸோ இது வந்து ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட கூட சில நேரம் ஃப்ரெண்ட்லியாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டாகு. ஸோ அடுத்து வந்து லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அதிகம், ஒரு 14-16 வருடங்கள் வரை கூட வாழ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரீடு வந்து முடி அதிகமாக இருந்தாலும், அந்த சில்கி ரொம்ப லக்ஸுரியஸான ஒரு லாங் ஹேர் இருந்தாலும் அதிக அளவில் கொட்டாது. அதே மாதிரி ஹைப்போ அலர்ஜெனிக் டாக்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து நாய் முடியினால் அலர்ஜி வரும், தும்மல் வரும், சில நேரம் சளி பிடிச்சிக்கிடும். ஸோ அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும், அது நாய் முடியில் உள்ள டேண்டர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்னால் வர்றது. ஸோ இந்த ப்ரீடு வந்து ஹைப்போ அலர்ஜெனிக் டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால் நிறைய பேருக்கு அலர்ஜி வர வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா இதோட முடி வந்து அதிக அளவில் கொட்டாது, நீளமாக இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலராக க்ரூமிங் பண்ணணும். ஸோ அது மட்டும்தான் அந்த ப்ரீடில் நம்ம முடியை பொறுத்த வரைக்கும் கேர் எடுத்து பார்த்துக்கணும். அடுத்து இந்த ஜிட்ஸு டாக் ப்ரீடில் என்னென்ன ஹெல்த் இஷ்யூ வருங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராக்சின் ஹார்மோனோட லெவல் குறையிறதுக்கான வாய்ப்பு ஜெனட்டிக்கலாகவே சில பேரண்ட்ஸுக்கிட்டேருந்து வர வாய்ப்பு இருக்குது, அதுக்கு ஹைப்போ தைராய்டிசம்னு பேர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த ப்ரீடோட பாடி லென்த் வந்து ஹைட்டோட அதிகமாக இருக்கும், உடல் ரொம்ப நீளமாக இருக்கும், ஹைட்டோட கம்பேர் பண்ணும்போது அந்த உடம்போட நீளம்தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த முதுகெலும்பில் வெர்டிபிரல் காலத்தில் அது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகுறது, ஸ்பைனல் கார்டில் ஏதாவது இன்ஜுரி ஆகுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வந்து கண் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதில் கேட்ராக்டு, அதே மாதிரி ஏதாவது மூக்கு சப்பையாக இருக்கிறதுனாலையும் கண்கள் பெரிதாக இருக்கிறதுனாலையும் ஏதாவது குச்சி எல்லாம் குத்தி காயம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோலைட்டிக் இம்யூன் மீடியேட்டட் ஹீமோலைட்டிக் அனீமியான்னு சொல்லுவாங்க, அது ஜெனட்டிக்கலாக இந்த ப்ரீடில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இரத்த சோகை அது.
அடுத்து நிறைய பேர் வந்து வீடியோவை பார்த்துட்டு டாபர்மேன் ப்ரீடை பண்ணுங்கள், ஸோ ஜெர்மன் ஷெப்பர்டை பற்றி பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோவெல்லாம் நான் நிறைய ப்ரீடுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி வேக்சினுக்கு, இப்போ வேக்சினை பற்றி ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த வேக்சினேஷன் ஷெடியூல் சொல்லுங்கள், அடல்ட்டுக்கு எப்போ போகணும், பப்பிக்கு எப்போ போகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் நான் ஒரு 200 வீடியோ வந்து என்னோடய சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டு போங்க, பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாக்கா ஒவ்வொரு கேட்டகரியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். டாகுக்கு எப்படி ஃபுட்டு கொடுக்குறத ஃபீடிங்னு வச்சுருக்கேன், அதே மாதிரி ப்ரீடிங் எப்படி மேட்டிங்கு குட்டி போடும்போது என்ன பண்ணணும், ஸோ அதுக்கெல்லாம் ப்ரீடிங் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. அதே மாதிரி ப்ரீட்ஸுக்கு டாக் ப்ரீட்ஸ்ன்ட்டு ஒரு காலம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்குறது அது ஒரு காலம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிசீஸ் ப்ரிவென்ஷன், வேக்சினேஷன் அதெல்லாம் வந்து தனி கேட்டகரியில் அதில் ஒரு 35 வீடியோ இருக்குது. இது மாதிரி கேட்டகரியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு சேனலில் வீடியோ பார்க்குறது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பிளேலிஸ்ட்டு போய் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். அந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. ஒரு டாகை வந்து நேரடியாக பார்க்காம அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமல் வந்து பிளைண்டாக வந்து ஒரு மெடிசினை கொடுக்க முடியாது, டேப்லெட்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, டாகை பொறுத்த வரைக்கும் பப்பியை பொறுத்த வரைக்கும் அதோட பாடி வெயிட்டு வயசு எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து அந்த டோஸோட அளவு இத்தனை எம்ஜி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது அதோட உடல் எடையை பொறுத்து தான். ஸோ அதுக்கு முன்னாடி அதோட ஜென்ரல் ஹெல்த்தி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஒரு பார்த்துட்டு, ஸோ அனிமிக்காக இருக்குதா கரெக்டாக எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து சிம்பிளாக கேட்குறாங்க, இதுக்கு மெடிசன் சொல்லுங்கள் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது. ஸோ அது இந்த வீடியோவெல்லாம் எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னாக்க, ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கெனைன் டிஸ்டம்பர் வந்துச்சுனாக்க நிறைய பேர் ரேபிஸ் வந்துருச்சு அப்படின்னு பயந்துக்கிட்டு நிறைய வந்து தெருவில் கொண்டு போய் விடுறது, அடித்து கொள்வது அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பார்வம் வந்துச்சுனாக்க யாரோ விஷம் வச்சுட்டாங்க, அதான் ரத்த ரத்தமாக மோஷன் போகுது, வாமிட் பண்ணுது, எலி மருந்து வச்சுட்டாங்க, இனிமேல் அதை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்காத காலம்லாம் இருந்துச்சு. நான் தொடர்ந்து எனது புத்தகத்துலேயும் எனது வீடியோ தொடர்ந்து இந்த மாதிரி அவேர்னஸை ஏற்படுத்தி இன்றைக்கி ஒரு கிராமப்புறத்தில் கூட ஒரு படிக்காதவங்க கூட கெனைன் டிஸ்டம்பர்னா என்ன, பார்வோனா என்ன, ரேபிஸ்னா எப்படி இருக்குங்கிறத நிறைய ஒர்க் பண்ணி தான் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போனேன். இது ஒரு அவேர்னஸை கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ வந்து ஒரு 400 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், ஸோ இம்மிடியேட்டாக இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது தான் ரொம்ப சரியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வரும், அதில் வந்து என்னோடய டாக் ரொம்ப எமர்ஜென்சி இமீடியட்லி கிவ் யுவர் நம்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதை அவங்க கமெண்ட் பண்ணி நான் பார்க்குறதுக்கு ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் ஒரு கரெக்டான மெத்தடு இல்லை. ஸோ உங்கள் குழந்தையோ உங்களுக்கோ ஒரு எமர்ஜென்சின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இமீடியட்டாக பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட தான் எடுத்துகிட்டு போகணும். அதை வச்சுட்டு ஆன்லைனில் ஒரு டாக்டரை பார்ப்போம், இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு யாரும் வெயிட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி தான் நம்ம டாகும், இமீடியட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் எய்ட் எங்கேயாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்டரி ஒப்பீனியனுக்கு வந்து யாருக்கிட்ட வேணுமாலும் நீங்கள் எங்கே ஃபோன் பண்ணி அந்த மாதிரி கேட்கலாம். நிறைய பேர் என்னன்னாக்க வீட்டில் சஃபர் ஆகும்போதே யாராவது ஆன்லைனில் டாக்டரை தேடிக்கிட்டு இருக்காங்க, அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸோ இமீடியட்டாக ஏதாவது எமர்ஜென்சினா எங்கே டாக்டர் இருக்காங்களோ அங்கே எடுத்துக்கிட்டு போங்க. ஸோ ஒரு 100, 200, 500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற டாக்டர் ஆன்லைன் மூலமா எமர்ஜென்சி நேரத்தில் எதுவும் செய்ய முடியாது, அதுதான் யதார்த்தமான உண்மை. அடுத்து வந்து அந்த வீடியோட எண்டில் வந்து என்னோடய கிளினிக்கோட விசிட்டிங் கார்டு வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னாக்க, இந்த கிட்னி ஃபெயிலியர்லாம் நிறைய வருது, அதே மாதிரி இந்த காக்கா வலிப்புன்னு சொல்லக்கூடிய எபிலெப்சி நிறைய வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து அலோபதியில் தீர்வு இல்லை. நிறைய நேரத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதை தொடர்ந்து நான் வெவ்வேறு மருந்துகளை கொடுத்து ஸ்டடி பண்ணி இந்த ஹோமியோபதி எல்லாம் கொடுத்து நிறைய கேஸை வந்து இது பொழைக்காது அப்படின்னு சொன்ன கேஸை எல்லாம் நிறைய வந்து இன்றைக்கி நல்ல ஆயுளோட வாழ வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விசிட்டிங் கார்டை வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பப்பி வேணும், இந்த ப்ரீடு வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி பப்பி எல்லாம் ஏதாவது என்னக்கிட்ட இல்லை கிளைண்ட்ஸுக்கிட்ட வந்துச்சுன்னா நாங்கள் சேனல்லையே ஆடாக போடுவோம். ஸோ அப்போ மட்டும் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏதாவது இந்த மாதிரி லைஃப் சேவிங் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்படுது டாகு, ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஹெல்ப்பு கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். முகம் பார்க்காத எத்தனையோ பேருக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கெல்லாம் நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, அவங்கள கைட் பண்ணுறது இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கு மட்டும் தயவுசெய்து கால் பண்ணுங்கள். அடுத்து வந்து எல்லோரும் வந்து ஒவ்வொரு ப்ரீடாக பண்ண சொல்கிறீங்க, எனக்கும் எல்லா ப்ரீடை பற்றி வீடியோ பண்ணணும் தான் ஆசை. என்னென்னா ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு இதில் நானே பேசி நானே தான் எடிட்டிங் எல்லாம் பண்ணுறேன். ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் வீடியோ பண்ணுறதுக்கு
பேசுகிறதுலேருந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறதுலேருந்து அந்த டெக்ஸ்டெல்லாம் டைப் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ஸ்க்ரீன்ஷாட்டு, எடிட்டிங்கு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறது முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 மணி நேரம், சில நேரம் 15 மணி நேரம் ஆகும் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து அப்லோடெலாம் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய தலைவலி தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குறது எல்லாம் கண்டிப்பாக செய்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, ப்ரீடை பற்றி தான் எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ ப்ரீடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸோ அந்த வேக்சினை பற்றி, அதை உயிர் காப்பாற்றுற முறைகளை பற்றி சொன்னால் பெரிய அளவில் வியூஸ் போகிறதில்ல. ப்ரீட்ஸை பற்றி பேசுனாக்கா 2 lakhs, 1 lakh அந்த மாதிரி வியூ எல்லாம் நிறைய போகுது. இந்த வேக்சின் ரிலேட்டடு அந்த கனைன் டிஸ்டம்பர், ரேபீஸு, அதே மாதிரி பார்வோ, இதை பற்றியெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதையெல்லாம் யாரும் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே ஆசைப்படுறதில்ல, அது ஒரு வருத்தம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட மாட்டாங்க, ஏதாவது நோய் வரும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஐயோ பார்க்காம விட்டேன்னு, இதை பண்ணாமல் விட்டேன்னு, டிக் ஃபீவர் வந்து இந்த என்னதை இறந்து போச்சு, அந்த மாதிரி நிறைய பேர் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோலாம் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணுறேன், ஒரு 10-15 நிமிஷம் வந்து டைம் எடுத்து புரிகிற மாதிரி தமிழில் சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு டாக் வாங்கி வளங்க, எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.